Hi with Chithra, Social Talk. பொதுவாக நீங்கள் ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகவும் நுட்பமாக படைக்கப்பட்டவன் ஒரு மனிதன். பயங்கர மெக்கானிசம் இருக்குது ஒவ்வொரு பாடிலையும். யார் படைச்சிருப்பாங்க, இப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? கண்டிப்பாக யோசிச்சுருக்கேன். எனக்கு கிடைத்த விடை வந்து இதை ஒருத்தர் டிசைன் பண்ண முடியாது. அதுதான் வந்து எவல்யூஷன் தியரி, பரிணாம வளர்ச்சி. ஒரு செல் உயிரியிலிருந்து அதுக்கு அடுத்த ஒரு தேவை வரும்போது அது ரெண்டு செல் உயிரி ஆகுது. அப்படி தான் வளர்ந்துக்கிட்டு வருது. தண்ணிக்குள்ளே இருக்கிற விலங்கு வந்து தரைக்கு தாவ வேண்டி இருக்கும்போது தான் தவளை ஆகுது. மீனுடைய வளர்ச்சி தானே தவளை. அப்போது அதுக்கு அடுத்தது இன்னொரு உருவமாகுது, அப்போ முதலை ஆகுது, பாம்பாகுது. இதிலிருந்து வரும்போது ஒவ்வொன்றா மாறி 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 வரும்போது குரங்கிலிருந்து ஒரு அடுத்த வளர்ச்சி. குரங்கும் அப்படியே தான் இருக்குது. மாறின விலங்கினுடைய தன்மை வந்து வளர்ந்துருச்சு. நம்ம அப்படி தான் இருக்கோம். நம்ம மூளையுடைய டிசைன் பார்த்திங்கன்னா எனக்கு அது ரொம்ப வியப்பு. இப்போ கம்ப்யூட்டரை பார்க்கும்போதெல்லாம் இன்றைக்கி இளைஞர்கள் வந்து அதை கம்ப்யூட்டரில் என்னென்னமோ பண்ணுறாங்க. எனக்கு அந்த அறிவை விட அந்த சிப்பை வடிவமைச்சாங்கல்ல, அதுவும் ஒரு நாளில் நடக்கலை. ஆமாம், எவ்வளோ காலகாலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. அதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் தொடங்கி மின்சாரம் எப்படி வந்தது, இப்படி தான் இது எப்படி வளர்ந்ததோ இதை போல மனித இனமும் அப்படி தான் வளர்ந்துருக்கு. அது பரிணாம வளர்ச்சி தானே தவிர ஒரு தனி மனிதரோ ஆற்றலோ டிசைன் பண்ணி வந்ததல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கம்ப்யூட்டர் சிப்ஸை போல பல மடங்கு ஆற்றலுடையது இல்லையா மனிதனுடைய மூளை? ஆமாம், கம்ப்யூட்டர் சிப்பை உருவாக்குனது மனிதனுடைய மூளை தானே. அது அப்படி தானே வளருது, அது ஒரு வளர்ச்சி தான். அது இது நமக்கு முந்தைய நிலையில் இப்போ நம்ம செய்கிறதுல முக்கால்வாசிய குரங்கு செய்தே முக்கால்வாசி செய்து ஒன்றே ஒன்று இந்த எல்லை கோடுகளுக்காக சண்டை போடுறதில்லை. ஆனால் அது கூட கேரக்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பூனை நாய்கள்லாம் வந்து ஏன் இந்த இடத்துல ஒன்றுக்கு போகுது அப்படின்னா அது ஏன் டெரிட்டரின்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க விலங்கு பற்றிய கல்வியில். அப்போ அந்த குணாதிசயத்தினுடைய வளர்ச்சி தானே நம்ம. அப்போ அதை யார் டிசைன் பண்ணது? இல்லை, பொதுவாக வாழ்க்கையை பற்றிய ஒரு சிலருடைய கருத்து என்னவாக இருக்குன்னா எவ்ரி திங் இஸ் டெஸ்டைன்டு, அதாவது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அது வந்து விதிக்கப்பட்டு, அதாவது இதுதான் நீங்கள் அப்படின்னு ஏற்கனவே உருவாக்கப்பட்ட வாழ்க்கையை தான் நீங்கள் வாழறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை எதுவும் மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நீங்களே வந்து சென்னையில் பல ஆண்டுகளாக இருக்கீங்க, நான் சென்னையில் பல ஆண்டுகளாக இருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா யூ ஆர் டெஸ்டைன் டு மீட் ஒன்லி டுடே, அதனால் இந்த சந்திப்பு நிகழ்வு அப்படின்றது ஒருத்தர் கருத்தாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ஒரு மாயவாதத்துக்கான அடித்தளம் இந்த சிந்தனை வந்து. சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், கிடைச்சா நல்லது, கிடைக்காட்டி ரொம்ப நல்லது. இதெல்லாமே வந்து மனிதர்களுக்கான ஒரு ஒரு ஆறுதலான சொல் தான் இது. ஆனால் அது உண்மையல்ல. இது தேவையா இல்லையா அப்படிங்கிறது வேறு, அது ஆறுதல் அவ்வளோதான். இப்போ வந்து டிசைன் பண்ணப்பட்டது அல்லது டெஸ்டைன்டு, இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான். நான் இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிடுறேன். நாம் வந்து இதுக்கு முன்னால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சந்திச்சிருக்கோம். நான் வந்து உங்களை அப்போ பேட்டி எடுத்திருந்தேன். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்னை சந்திக்கிறீங்க, இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பு. ஆனால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். இதை வந்து யாரோ ஒருத்தர் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்று. இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கொலை செய்கிறாரு, அது வந்து விதிக்கப்பட்டது, அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போ ஒருத்தர் தப்பிக்கிறாரு, அதுவும் விதிக்கப்பட்டது. ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, அதை ஒருத்தன் வன்முறைக்கு ஆளாக்கி கொன்று சூட்கேஸில் வச்சு எடுத்துகிட்டு போய் எரிச்சிட்டான். இதெல்லாம் விதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், இதை விதித்த ஒரு ஆற்றலோ ஒரு கடவுளோ அது எதுவாக வேணால் இருக்கலாம், அதுக்கு அறிவு இருக்குதுன்னு நம்ம ஒத்துக்கலாமா? இது அந்த கான்செப்டே உடையதே. நடக்கிற குற்றங்களை பார்க்கும்போது இதெல்லாம் திட்டமிடப்பட்டதுன்னா யாரால் திட்டமிடப்பட்டதுன்னா அந்த திட்டமிட்டவர் மிகப்பெரிய குற்றவாளி இல்லையா?
யாருக்கோ என்றைக்கோ ஒரு தண்டனையை கொடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி இவ்வளவு குழந்தைங்க கொல்லப்படுறதும் போர் நடக்கிறது, நாட்டுக்கு நாடு போர் நடக்குது. அது அழிக்கப்படுகிற மக்களை பார்க்கும்போது நமக்கு வந்து மனம் பதறுது. இதெல்லாம் வந்து யாரோ திட்டமிட்டாங்க அப்படின்னா, அந்த திட்டமிட்டவர் அறிவாளியாகவும் அன்பானவராகவும் தயாபரனாகவும் உலகத்தையே ரட்சிக்கிற கடவுளாகவும் இருக்க முடியாது, இரக்கமுள்ளவராகவும் இருக்க முடியாது. இந்த எந்தெந்த மதத்தில் என்னென்ன பேர் சொல்கிறாங்களோ அத்தனை கேரக்டருக்கும் எதிரானது தான் இந்த திட்டமிட்டது, டெஸ்டைன்ட் அப்படிங்கிறது. ஆகையினால அந்த வாதம் வந்து ரொம்ப ஆபத்தானதும் கூட, அதை வந்து நம்ம ஏற்றுக்கவே கூடாது. மக்களுக்கு பொதுவாக பிரச்சனைகள் ஏற்படும் போது அதிலேருந்து அவங்க விடுபடுறதுக்கு ஒரு அசாதாரண சக்தி மேலே ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. இவன் எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு வக்கீல் அப்படின்ற முறையில் உங்ககிட்ட வர்ற கேஸ் எடுத்துகிட்டு வர்றவங்க எப்படியாவது அருள்மொழியை நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்ற நம்பிக்கையில் வராங்க. இதை தாண்டிய சில பிரச்சனைகளுக்கு வந்து அதை ஒரு மிகப்பெரிய சக்தி தேவைப்படும் போது அது வந்து இறைவன் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க அந்த சக்திக்கு. அது வந்து அல்லாவாக இருக்கலாம், வந்து இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம், சிவபெருமானாக இருக்கலாம், பெயர் வேறையாக இருக்கலாம், வடிவம் வேறையாக இருக்கலாம், ஆனால் அந்த சக்தியை தான் கடவுள் நம்புகிறாங்க. அப்படி ஒரு பயம் வந்து வாழ்க்கையில் மனிதனுக்கே கூட பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கும் நம்மை மீறி ஒரு சக்தி இருக்குது, அது நம்மளை கண்காணிச்சுட்டுருக்கு அப்படின்னும் போது அவன் வந்து நெறிமுறையோடு வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு வழிமுறையாக இருக்கும் அப்படின்னு பல பெரியவங்க சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த கருத்துக்கள் தோன்றும் போது நீங்கள் சொல்லுகிற அந்த காரணத்தில் தான் தோன்றியிருக்க முடியும். இதை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் கூட அப்படி தான் சொல்கிறாரு. அவர் வந்து மூன்று பெரியார்கள் அப்படின்னு ஒப்பிடுவார். ஒன்று ராமானுஜர், இன்னொன்று இயேசு, மூன்றாவது முகமது நபி. இந்த மூன்று பேரையும் பார்க்கும்போது இவங்கள்லாம் தோன்றி அந்த மக்களை வந்து இதிலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் செய்தாங்க. ஆனால் உண்மையில் மனிதர்கள் அந்த மனப்பான்மையிலிருந்து விடுபட்டிருக்காங்களா? இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த தத்துவங்களின் பேரால் தான் அதிகமான சண்டையும் வன்முறையும் மனிதர்களுக்கு வருது. இன்னொன்று, நம்மால் முடியாதது அப்படின்னா இதை ஏதோ ஒன்றை நம்பினால் முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை, அதை நம்ம சொல்லி தானே ஆகணும். இப்போ உலகத்தில் வந்து நாத்திகர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நார்வே போன்ற நாடுகளில் ஏறத்தாழ 50% மேலே கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்காங்க. அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எப்படி இருக்காங்க? ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், நமக்கு உயிருக்கு உயிரானவர்களை வந்து அங்கே நம்ம அவங்க உயிருக்கு போராடும் போது ஒரு பக்தராக இருக்கிறவர் வந்து கடவுளே காப்பாற்று அப்படின்னு நினைப்பார். பல மருத்துவர்களே அதான் சொல்கிறாங்க. அப்படி ஏன்னா அவங்களுக்கு என்ன, நாளைக்கு நம்மளை திட்டக்கூடாது, சர்ஜரி பண்ணப்புறம் ஃபீஸ் அங்கே கொடுத்துட்றேன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? ஒரு இதெல்லாம் ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு சைக்காலஜி உங்களை தயார்படுத்துறது. இதை அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்கிட்டு இது சைக்காலஜி தான், அது உண்மை அல்ல. அந்த இடத்துல ஒரு மருத்துவர் கொடுக்குற ஆறுதல், இப்போ அந்த மருத்துவமனை வாசலில் நான் நிற்கிறேன், எங்கள் அம்மா கொண்டு போய் அவங்களுக்கு உயிர் இருக்குதா இல்லையா அப்படின்னு கொண்டு போய் நிற்கிறேன். அப்போது என்ன, அவங்க பிழைக்கணும் அப்படிங்கிற தவிப்பு இருக்குமே தவிர இது ஒரு வேண்டுதல்னு இருக்காது, அவ்வளோதான். அதனால் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த பயமெல்லாம் இருக்கும். நீங்கள் அதை விட்டு விலகி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா இயல்பாக வாழ்க்கை மாறிடும். அதனால் அதை பற்றியெல்லாம் பயப்படவே வேண்டான் தான் நான் ஆலோசனை சொல்லுவேன். இல்லை, தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்து மதத்தை வந்து டார்கெட் பண்ணாதான் தான் இருக்குது. எல்லா மதங்களுக்கும் சேர்த்து கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு சொல்லலை அப்படின்றது பலருடைய வாதமாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த கடவுள் மறுப்பு கொள்கையே பார்த்திங்கன்னா எல்லா மதத்துக்குமானது தான், எல்லா கடவுளுக்குமானது தான். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. இதில் இது எப்படி இந்து மதத்துக்கு மட்டுமானது? இதை சொல்கிறதே வந்து உள்நோக்கமுடைய ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஏன் வந்து கிறிஸ்டியானிட்டி பற்றி ரொம்ப பேசுகிறதில்ல, இஸ்லாம் பற்றி ரொம்ப பேசுகிறதில்ல அப்படின்னு சொன்னால், நாங்கள் பேசுவோம் திராவிடர் கழக கூட்டங்களில் எல்லா மதங்களை பற்றியும் பிரச்சாரமும் இருக்கும், விமர்சனமும் இருக்கும். ஆனால் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் வாழ்க்கை
இந்த வாழ்க்கையோடு தொடர்புடையதும் நம்மை ஆளுவதாக இருக்கிறதும் எது, அதை தான் நம்ம பேசி ஆகணும். நம்ம அதுக்கு அதிகமான இடம் கொடுத்து தான் ஆகணும். அப்படி தான் வந்து நம்ம பேப்போ ரிச்சர்ட் டாக்கின்ஸ் எழுதினார் கடவுளை பற்றி, காட் டெலியூஷன். நீங்கள் அதில் அவர் எடுத்துக்கிட்ட உதாரணங்கள் முழுக்க இயேசுவை பற்றி தான் இருக்குது. இன்னும் வந்து இயேசு வந்து ஒரு யூத வெறியன் எழுதுகிறவங்க, அவங்க ஆங்கிலேயர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்களே இருக்காங்க, சூஃபிகள் வர்றாங்க, இஸ்லாமியர்கள்லாம் நாத்திகர்கள் இருக்காங்க. அவங்க யார் எடுத்து பேசுவாங்க? அவங்க கற்றுக்கொண்ட நம்பிக்கைகள், அவங்க குடும்ப சூழ்நிலை, அதை தான் அவங்க எடுத்து பேசுவாங்க. நீங்கள் வந்து அரேபியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து நாத்திகர் ஆனால் அவர் வந்து ஏன் அங்கேயும் இந்துக்கள் இருக்காங்க, ஏன் நீங்கள் அவங்கள பற்றி பேசலை, அப்படி இல்லை. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதாக இந்து மதத்தினுடைய கட்டமைப்பு இருக்குது. நான் வந்து நாத்திகராக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு எந்த ரூல் இருக்குது, என்ன சட்டம் இருக்குன்னா இந்து சட்டம் தான் எனக்குரியது. அப்போ நான் அதை பற்றி தான் பேசணும். நீங்கள் வந்து உடன்கட்டை ஏறுவதை தடுக்கணும் அப்படின்னா, இல்லை ஆப்பிரிக்காவில் கூட ஏறுறாங்க, அதையே நீங்கள் தடுக்கலை அப்படின்னு பேசக்கூடாது. உடன்கட்டை ஏறுறதை தடுக்கணும்னா அது எங்கள் இந்து மத பழக்கம் அப்படி தான் சொன்னாங்க. இல்லை இல்லை, மதப்பழக்கத்தெல்லாம் ஓரமாக வைங்க, தடுத்தே ஆகணும். 7 வயசில் கல்யாணம் பண்ணணும், இல்லாட்டி அந்த குழந்தைய பெற்றவர் வந்து நரகத்துக்கு போவாருன்னாங்க. இதை ஏற்றுக்க முடியுமா? இல்லை தப்பு, 7 வயசு குழந்தை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னா அது நீங்கள் இந்து மதத்தில் தலையிடுறீங்க. இந்த மாதிரி இந்த மதத்தினுடைய பேதத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க செய்கிற பிரச்சாரம் தானே தவிர, பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் பகுத்தறிவு எல்லா மதங்களுக்கும் உரியது தான். இன்னும் சொன்னால், வெளிநாட்டில் நடக்கிற மூட நம்பிக்கைகளை பற்றி பெரியார்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த ஊரில் கூட இந்த ஜோசியம் இருக்குது இந்த மாதிரிலாம். அதுக்கு பெரியார் சொன்ன பதில் என்னென்னா, ஏன் முட்டாள்தனம் உங்களுக்கு மட்டுமே சொந்தமானதா? உலகத்தில் எல்லாருக்கும் தான் சொந்தமானது. முட்டாள்கள் எல்லா ஊர்லேயும் தான் இருப்பாங்க, மூட நம்பிக்கை எல்லா ஊர்லேயும் தான் இருக்கும். அது எல்லாத்தையும் தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையை பாதிக்கிறது எது, அதை தான் நம்ம அதிகமாக பேசணும், அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த விமர்சனம் உள்நோக்கத்தோடு இந்து மத ஜாதி சனாதனத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறவங்க வைக்கிற ஒரு வாதம், அதில் உண்மை இல்லை. இல்லை, இப்போ ஜோசியம் ஜாதகம் சொல்கிறவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை மிக துல்லியமாக கணித்து சொல்கிறதா வந்து ஒரு கருத்து இருக்குது. இப்போ சந்திரகிரகணம் என்றைக்கு நடக்குன்றத முன்னாடியே பஞ்சாங்கத்திலே போட்டுறாங்க, ஆர்காட் பஞ்சாங்கத்திலே இருக்குது. அப்படின்னா இது உண்மைதானே, இந்த சாஸ்திர வான சாஸ்திரத்தை அடிப்படையாக வச்சு எழுதுறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது வானியல் அறிவுங்கிறது நம்முடைய சங்க இலக்கியத்தில் வந்து பல பாடல்களில் அந்த குறிப்புகள் இருக்கும். இதெல்லாம் வந்து மனிதர்களுடைய இயற்கையான ஆற்றல். நீங்கள் தொடர்ச்சியாக கடற்பயணம் போகிறவங்களை பார்த்தா அவங்க வந்து கடலோட நிறத்தை வச்சே சொல்லுவாங்க, அலையினுடைய தன்மையை வச்சு புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, கடல் உள்வாங்குது. அவங்களுடைய சொற்கள்லாமே வந்து அந்த கடல் சார்ந்து அறிவு அப்படி புலப்படுத்தும். இதுக்கு வந்து ஒருத்தர் சாஸ்திரமெல்லாம் படிச்சிருக்க வேண்டாம், அந்த கடலோடான அறிவு. அது மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க வானியல் அதை பார்த்து குறிப்பு, அதான் குறின்னு சொல்கிறாங்க, அந்த குறிப்புகளை பார்த்து இது இப்படி இருக்குது, மேகம் இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி நடக்கும். அதே மாதிரி பௌர்ணமி என்றைக்கு அமாவாசை என்றைக்குங்கிறதுக்கு அடிப்படை அறிவு போதும். இதை வந்து அவங்க குறித்து வச்சுருக்காங்க. ஆனால் உலகம் முழுக்க இப்படி தான் நடக்குதா? இவங்க பஞ்சாங்கத்தை வந்து அமெரிக்காவிலையும் போய் பார்க்குறாங்க. அமெரிக்காவுக்கு உரிய நேரத்துக்கு தான் நீங்கள் பஞ்சாங்கம் குறிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை, நமக்கு 24 மணி நேரம், 36 மணி நேரம் வரைக்கும் மாறுது. இது எல்லாமே வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை. ஆனால் கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்கள் சிறந்த அறிவோடு இருந்திருக்காங்க, அந்த அறிவை மதத்தில் சேர்த்துட்டாங்க. நீங்கள் இது அறிவுன்னு அப்படியே அறிவியலாக மாற்றாமல் அதை கொண்டு போய் கும்பிடுறதாக வச்சுட்டாங்க. அதுதான் தந்தை பெரியார் சொன்னார், உங்களுடைய கணிதம், தமிழர்களுடைய கணக்கு முறை, தமிழர்களுடைய அறநூல்கள், மருத்துவ அறிவு, இதெல்லாம் வந்து அறிவியலாக வளர்க்காமல் மதத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி நமக்கு அது
பயன்படலை, நமக்கு புத்தகத்தில் தான் இருக்குது. அதுதான் அதுக்கான காரணம். அது இப்போ மற்றபடி எல்லாமே சரியாக சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகவே முடியாதுன்னு சொன்ன ஜோசியர்கள் தான் அதிகம். எல்லா கட்டமும் பார்த்துட்டேன். சில பல ஜோசியர்கள் வந்து அவர் ஸ்டாலின் முதல்வர் ஆபாரணும் சொல்லியிருக்காங்க. இது வந்து சரி ரெண்டையும், அதாவது இது அப்படி வராது. இது அந்த யார் சொன்னது சரியில்லையோ, அவர் தேர்ச்சி பெற்ற ஜோசியர் இல்லை, இவர் சொன்னது சரின்னு தானே வரும். எப்பவுமே ரெண்டு பேர் ஒரு கருத்தை சொல்லும்போது யார் மிகச்சரியாக சொல்கிறாங்களோ அவங்க அந்த ஜோசியத்தில் தேர்ச்சி பெற்றவங்க தானே வரும். ஆமாம், ஆனால் இதே மாதிரியான தேர்ச்சி எல்லாத்துலேயும் வர்றதில்லை. இப்போ அவரே அடுத்தது சொல்லும்போது அது சரியாக இருக்காது. இது எல்லாமே அனுமானங்களில் வர்றது தான். ஆகையினால இதை வந்து இது அறிவியல்னு கூட சொல்ல முடியாது. இது ஒரு வகையாக ஒரு காலத்தில் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. ஆனால் அதையே எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது பொருத்தமில்லாது, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை கண்டிப்பாக இதெல்லாம் கணிக்கும் போது அவங்க வந்து புத்திசாலியாக தான் இருந்திருப்பாங்க. அதில் எனக்கு முரண்பாடே இல்லை. தந்தை பெரியாருடைய கருத்துக்களில் உங்களை மிகவும் கவர்ந்ததுன்னு எதாவது சொல்லுங்க. பெண்களை பற்றிய அவருடைய கருத்துக்கள், அதாவது நீங்கள் வந்து ஒரு பெண் உரிமை அப்படின்னு பேச வந்தாலே பல விஷயங்கள் குறுக்க வரும். இன்னைக்கு அந்த பெண்ணுடைய முதுகை அழுத்துகிற சுமையில் ஒரு பிடியை கூட இறக்கி வைக்காத இந்த மனித குலம் வளர வேண்டும் என்கிற கவலை அந்த பெண்ணுக்கு எதுக்கு? தந்தை பெரியார் பெண்ணுரிமைக்காகத்தான் மிக நீண்ட காலம் போராடினார். அந்த பெண்ணுரிமை இப்போ முழுசாக கிடைச்சிருக்கா? ஆனால் முழுமையான சமூக சிந்தனையில் இன்னும் மாற்றம் இல்லை. இன்னும் மனு ஆட்சி வந்து மனசுக்குள்ளே நிறைய இருக்குது. பெண்கள் வந்து திறமையாக இருக்கணும்னா, உரிமையாக இருக்கணும்னா பெரியாரை படிக்கணும்.